இந்த வீடியோவை வழங்குவோர் KM Sarees மதுரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழக முதல்வர் இப்போ ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஊரடங்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எங்கெங்கே ஊரடங்கு, எப்படி அந்த ஊரடங்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன தளர்வுகள் இருக்கு, என்னென்ன புது சட்டங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் பட்டன் அமைக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி ஐயா வந்து இப்போ ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க, சென்னை உள்பட்ட 4 மாவட்டங்களில் மீண்டும் ஊரடங்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் மீண்டும் ஊரடங்கு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த தளர்வுகளை திரும்ப திரும்ப பெற்றிருக்காங்க. இந்த தளர்வுகள்லாம் கிடையாது, இனிமேல் இந்த ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எத்தனை நாட்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 நாட்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஜூன் மாதம் 19 தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30 தேதி வரை இந்த ஊரடங்கு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இந்த ஊரடங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இது திறக்கணும், இது இது திறக்க கூடாது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது, இந்த நேரத்தில் தேவைப்படுறது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் எப்பவும் போல திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல், அப்புறம் லேப் டெஸ்ட் பண்ணுற இடம், பிளட் டெஸ்ட் பண்ணுற இடம், இது எல்லாமே வந்து வழக்கம் போல இயங்கும், இதுக்கு வந்து எந்த தடைகளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஷாப்ஸ்க்கும் வழக்கம் போல இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அரசு அலுவலகங்கள், அது மத்திய அரசு அலுவலகங்களாக இருக்கலாம், மாநில அரசு அலுவலகங்களாக இருக்கலாம், இல்லை பேங்காக இருக்கலாம், இது எல்லாமே வந்து 33% பணியாளர்களோட இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைகள் எல்லாமே வந்து காலை 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரை இயங்கும். அதாவது அந்த ஏற்கனவே எப்படி அரசு குறிப்பிட்டிருந்தாங்களோ ஸோ அதே போல் தொடரும், ஆனால் 2 மணிக்கு மேலே கிடையாது. இப்போ வந்து எப்படி 7 மணி வரை 8 மணி வரை சொல்லியிருந்திருக்காங்களோ அது வந்து 2 மணி வரை குறைக்கப்பட்டிருக்கு, நேரங்களை குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே என்ன அறிவிச்சாங்களோ அதுதான், அதில் வந்து இப்போ டைம் மட்டும், அதாவது 8 மணிக்கு நைட் 8 மணி வரை இயங்குகிற கடைகள் வந்து 2 மணி வரை குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் வந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரை இயங்கலாம். ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இப்போ அனுமதி கொடுத்துருந்தாங்க ஜூன் 8லேருந்து, இப்போ அந்த அனுமதி வந்து திரும்ப பெறப்பட்டுருச்சு. யாருமே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட முடியாது, ஹோட்டலில் பார்சல் மட்டும் தான் கொடுக்க அனுமதி அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சுற்றறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி டீ கடைக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, டீ கடை இயங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்டோ, ரிக்ஷா, ஓலா, உபர் இதெல்லாம் வந்து இயங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இயங்காது. இதெல்லாம் இயங்கலாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சியாக ஏதாவது தேவைகள் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும், எமர்ஜென்சி நீடுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காப்பகங்கள்லாம் இருக்குல்ல, முதியோர் இல்லாமல் இந்த மாதிரி காப்பகங்கள்லாம் வந்து வழக்கம் போல் இயங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அம்மா உணவகங்கள் வந்து எப்பவும் போல் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா உணவகங்கள் வந்து ஏழை மக்களுக்கு பசி ஆற்றும் ஒரு நிலையமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையம் வந்து எப்போவுமே அம்மா உணவகம் மட்டும் ஏற்கனவே என்ன முறைகளில் இயங்கிக்கிட்டு இருக்கோ அதே முறையில் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரஸ் மீடியா ஊடகங்கள் எல்லாமே வந்து வழக்கம் போல் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் எல்லாமே வந்து வழக்கம் போல் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாருமே வந்து தடை செய்யப்படுது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த 4 மாவட்டத்தில் இயங்காது. அதே நேரத்தில் சரக்கு கொண்டு போகிற இயந்திரமாக இருக்குது, சரக்கு கொண்டு போகிற வாகனமாக இருந்துச்சுன்னா அது வழக்கம் போல் இயங்கும், அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு போகிறதா இருந்தாலும் எது கொண்டு போகிறதாலும் வழக்கம் போல் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றே ஒன்று சொல்ல விட்டுட்டேன், கடைகளுக்கு நான் சொல்லியிருந்தேன் காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரை இயங்கும்னு சொல்லியிருந்தேன். அத்தியாவசிய பொருட்கள் கடைகள், அதாவது மளிகை கடைகள் போன்ற பால் போன்ற கடைகள்லாம் வந்து காலை 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரை இயங்கும் அப்படிங்கிற மாதிரி அரசு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், இறப்பு போன்ற காரியங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, சுப காரியமாக இருக்கலாம், இல்லை இறப்பு போன்ற காரியங்களுக்கு நம்ம போகணும்னா வந்து ஏற்கனவே சட்டத்தில் என்ன நடைமுறை இருக்கோ அது தொடரும். இல்லை வெளியூருக்கு திருமணம் இறப்புக்கு போகணும்னா கண்டிப்பாக அரசு நடைமுறைப்படி இ பாஸ் எடுக்கணும். வெளியூர், சென்னை மாநகரத்தை விட்டு வெளியில் யார் போனாலுமே இ பாஸ் இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரசு வலியுறுத்தி இருக்காங்க. அதே மாதிரி ரயில்வே, ஏர்வேஸ் ரெண்டுமே வந்து முதல்ல என்ன நடைமுறையில் இருக்கோ அதே இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாமே தடை பண்ணி வச்சிருக்காங்க, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்காது. முந்தைய நடைமுறை என்ன அரசு அறிவிச்சிருக்கோ, அதாவது போன ஜூன் 1 தேதி என்ன அறிவிச்சாங்களோ அது தொடரும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஜூன் 19 தேதியிலிருந்து ஜூன் 30 தேதி வரை தொடரும் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் 2 நாட்கள் மட்டும் முழு ஊரடங்காக இருக்கும், ஹாஸ்பிட்டல் தவிர மற்ற எல்லாமே ஊரடங்காக இருக்கும். அது என்ன என்னென்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 21/6/2020 28/6/2020 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சென்னை சிட்டி ஃபுல்லாக, சென்னையை சேர்ந்த 4 மாவட்டங்களையும், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த 4 மாவட்டத்திலையும் முழு ஊரடங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 நாளைக்கு மட்டும், மற்ற நாள்னா ஆஸ் யூஷுவலாக இப்போ குறுகிய அந்த தளர்வுகளோட இயங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக இருந்துச்சு, அதாவது பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்துச்சுன்னா எதுவுமே இயங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதுக்கு ஒரு வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அரசு இப்படி சட்டங்கள் போட்டிருக்காங்க, எதுக்கு அரசு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது வீட்டுக்கு ஜாமான் இம்மா வாங்கிக்கணும்னா போயிட்டு ஃப்ரீயாக இப்போயே ஒரு ரிலாக்ஸாக இன்னொரு 3 நாள் இருக்கு 4 நாள் இருக்கு, நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து பத்திரமா வீட்டில் வச்சுட்டு சேஃபாக இருந்துக்கணும் தான். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த கரெக்டாக அந்த 19ஆம் தேதினா 18ஆம் தேதி போயிட்டு எல்லோரும் மார்க்கெட்டில் நின்றுட்டு கூட்டம் சேர்ந்துட்டு இந்த சமூக தொற்றை இன்னும் அதிகப்படுத்திடாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அரசு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதை அறிவிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சென்னை வாசிகளாக இருந்தாலும் காஞ்சிபுரம் வாசிகளாக இருந்தாலும் திருவள்ளூராக இருந்தாலும் செங்கல்பட்டாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் அரசு சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட அன்பாக கேட்கிறேன். வீட்டை விட்டு வெளில போனீங்கன்னா கண்டிப்பாக சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். வீட்டை விட்டு வெளில போகும்போது கை கால்களை சுத்தபத்தமாக கழுவிக்கோங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது சுத்தபத்தமாக கழுவிக்கோங்க, கூட்ட நெரிசலான இடத்த விட்டு தவிர்த்துக்கோங்க, அங்கே நிற்காதீங்க. யாராவது தவறு செஞ்சால் அவர் இப்படிமா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சமூக விலகலை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும், இது கடைப்பிடிங்க. அரசு தமிழக அரசு என்ன சொல்கிறாங்களோ அந்த நடைமுறையில் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த கொரோனா தொற்றை ஈஸியாக ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சாமிராசன். வணக்கம், பாய்.